நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2. இந்த தேர்விற்கு பயிற்சி பெற்று வெற்றி பெற்று அடுத்து பணி நியமனத்திற்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு, நண்பர்களே, இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 தேர்விற்கான முடிவானது வெளியிடப்பட்டுள்ள சூழ்நிலையில நிறைய ஆசிரியர்கள் நமது குழுவின் சார்பாகவும் சரி, அது மட்டும் இல்லாம தனியார்ல மற்ற நிறுவனங்களையும் செல்ஃப் ப்ரிப்பரேஷனா பயிற்சி பெற்ற பயிற்சியை ஏற்படுத்தி கொண்ட ஆசிரியர்கள் அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நியமன தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கிறீங்க. சோ, இந்த சூழ்நிலையில நிறைய ஆசிரியர்கள் நமது குழுவை தொடர்பு கொண்டும் சரி, நம்மளுடைய வாட்ஸ்அப்லயும் சரி, அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்து பயிற்சி பெறுவது எப்படி, என்னென்ன சப்ஜெக்டுக்கு சுபி குழுவின் சார்பாக பயிற்சிகள் முதல்ல கொடுக்க போறோம், அதனை குறித்த தகவலானது முழுமையாக இந்த வீடியோல கொடுக்க போறோம். ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க. நியமன தேர்வு தாள் 2 UGTRB சொல்லக்கூடிய தாள் 2ற்கு நமது சுபி குழுவின் சார்பாக முதல்ல நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சிகள், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதற்கு நம்ம என்ன செஞ்சிடும், பயிற்சி வகுப்புகள் நம்ம கொடுத்துறோம். அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம், டெஸ்ட் பேஜ் நம்ம நினைச்சிடும் கொடுக்குறோம். சோ, முதல்ல நம்ம ஆரம்பிக்கக்கூடிய பகுதி என்னையிலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம், அதனை குறித்த தகவல் இந்த வீடியோ. ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி இந்த 2023ல வந்து நம்மளும் ஒரு ஆசிரியராக, பட்டதாரி ஆசிரியராக மாறுவதற்கான வழிமுறைகளை உருவாக்கி கொள்ளுங்கள். முதல்ல நமது சுபி குழுவின் சார்பாக ஏப்ரல் 16 முதல் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம நினைச்சிடும் கண்டக்ட் பண்றோம். டெஸ்ட் பேஜ் கண்டக்ட் பண்ணக்கூடிய டேட் ஆனது ஏப்ரல் 16ல இருந்து வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 நாட்கள், வாரம் 2 நாட்கள் வந்து நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கு டெஸ்ட் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். புதன்கிழமை ஒரு தேர்வு நம்ம கொடுத்துறோம், அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு தேர்வு நம்ம இந்த டெஸ்ட் பேஜ்ல கண்டக்ட் பண்றோம். சோ, உங்களுக்கு அடுத்து பிராக்டிஸ் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிடும், நம்மளுடைய யூடியூப் சேனல்லே subhi legendry education இந்த யூடியூப் சேனல்லே நம்ம ஃப்ரீயாவே கிளாஸ் என்ன செஞ்சிடும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் வந்து நமது சுபி குழுவின் சார்பாக மொபைல் ஆப்ஸ்ல டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம என்ன செய்யறோம் கண்டக்ட் பண்றோம். மொபைல் ஆப்ஸ்ல ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிய ஆசிரியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், டெஸ்ட் பேஜ் வந்து ஃப்ரீயா நம்ம நினைச்சிடும் ப்ரொவைட் பண்றோம். ஸோ, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுபி குழுவின் சார்பாக வழங்கக்கூடிய தகவல்கள். ஸோ, இதுல ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்றோம் அதனை குறித்த முழுமையான தகவல் தான் அடுத்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. முதல்ல இந்த ஏப்ரல் 16ல ஆரம்பிக்கக்கூடிய பகுதி என்னென்ன சப்ஜெக்டுக்கு நம்ம பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா UGTRB தமிழ் பாடத்திற்கு தாள் 2 தமிழுக்கு வந்து நம்ம நினைச்சிடும் ஏப்ரல் 16ல இருந்து டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம நினைச்சிடும் கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம். சோ, இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஷெடியூல் கொடுத்திருக்கோம் 125 தேர்வுகள். இந்த 125 தேர்வுகள்ல நான் என்ன செஞ்சிடறேன், ஒரு 28 தேர்வுகளானது உங்களுக்கு இலக்கிய வரலாறு புத்தகங்கள்ல இருந்து நம்ம என்ன செய்யறோம் டெஸ்ட் ஆனது கொடுக்குறோம், இலக்கிய வரலாறுல இருந்து. சோ, மீதி டெஸ்ட் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மூல நூல்கள்ல இருந்து உங்களுக்கு நம்ம நினைச்சிடும் டெஸ்ட் ஆனது கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம். சோ, இந்த டெஸ்ட்டை நம்ம நினைச்சிடும் ஃப்ரீயா ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி ஆசிரியர்களுக்கு கொடுத்துறோம். இல்ல ஆல்ரெடி அந்த ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, டெஸ்ட் மட்டும் நான் ஜாயின் பண்ணிக்கணுங்கிற கூடியவர்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அமௌண்ட் கோட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய சுபி குழுவினுடைய அதிகாரப்பூர்வ என்ன தான் இருக்குது இல்லையா, சோ, இதற்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் என்ன செஞ்சுக்கலாம் தெரிந்து கொள்ளலாம். அப்ப ஃபர்ஸ்ட் UGTRBக்கு நம்ம நினைச்சிடும் 10 யூனிட் ஆனது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ, இந்த 10 யூனிட்டுக்கு ஃபுல்லா கவர் பண்ணி 12 புத்தகங்கள் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம். அது போக 4 புத்தகங்களினுடைய PDF உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ, இந்த மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியருக்கு 125 இலவச தேர்வுகள், இலவச பயிற்சிகளும் நம்ம நினைச்சிடறோம் UGTRBக்கு நம்ம கொடுத்துருவோம். அப்போ இதுக்கு எல்லாமே சேர்த்து ஒரே அமௌண்ட் தான். ஸோ, அப்போ மெட்டீரியல் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு மெட்டீரியல் கிடைச்சிருது, ஒரு சில மெட்டீரியலுடைய PDF கிடைச்சிருது, ப்ராக்டிஸ் கிளாஸ் கிடைச்சிருது, டெஸ்ட் கிடைச்சிருது. இது தமிழுக்கு பிராக்டிஸ் கிளாஸ் டெஸ்ட் எல்லாமே வந்து ஏப்ரல் 16ல இருந்து உங்களுக்கு நம்ம நினைச்சிடலாம் ப்ரொவைட் பண்ணிடுறோம். மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்றிலிருந்து நேரத்திலிருந்து நம்ம அனுப்ப ஆரம்பிச்சுட்டோம். ஆசிரியர்கள் உடனடியாக மெட்டீரியலை பெற்று நீங்க பயிற்சி பெறுகின்ற பட்சத்துல தேர்வுக்கு உங்களை தயார் செய்து கொள்ள முடியும். இது UGTRBக்கு அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் நம்ம நினைச்சிடும் UGTRB ஹிஸ்டரி மேஜருக்கு. ஹிஸ்டரி என்பது மிக மிக முக்கியமான பாடம். ஸோ, இந்த ஹிஸ்டரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடும் 2 விதமான வழிமுறைகளை பின்பற்றியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10 யூனிட்டுக்கான புக்கு. சரிங்களா 10 யூனிட் உங்களுக்கு 10 யூனிட் கொடுத்திருக்காங்க இந்த 10 யூனிட்டுக்குமே ஃபுல்லாமே 10 book வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாம என்ன செஞ்சோம் book-ஆ ப்ரொவைட் பண்ணிரோம் ஒரு 5 book சோ இந்த 5 book என்னன்னா பள்ளி பாட புத்தகத்தினுடைய கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய புத்தகத்தை நம்ம PDF-ஆ கொடுத்துறோம் இந்த 10 யூனிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா மூல புத்தகங்களாக இருக்கக்கூடியது ஃபேமஸ் author உடைய book உங்களுக்கு வந்து நமக்கே தெரியும் சரிங்களா சோ இந்த டாபிக் என்னென்ன டாபிக் இதுல ஸ்கூல் புக்கோட printed copy வராது printed காப்பிக்கு பதிலாக PDF நம்ம ஸ்கூல் புக்கு கொடுத்துறோம் உங்களுக்கு கொடுக்க கூடிய இந்த 10 புக்குமே மூல புத்தகங்களை உள்ளடக்கியதாக தான் நம்ம கொடுத்திருக்கோம் சோ உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்குக்குமே ஒவ்வொரு ஆத்தரை நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம் சரிங்களா சோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய very very importance-ஆ இருக்கக்கூடியது So, இந்த 10 புக்குமே வந்து உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம் courier மூலம் அனுப்பிரோம் அடுத்து உங்களுக்கு தேர்வுகள் இந்த புக் வாங்கக்கூடியவங்களுக்கு 150 இலவச தேர்வுகளானது நம்ம என்ன செய்றோம் கொடுக்கிறோம் இந்த 150 இலவச தேர்வுகள்ல First வந்து பாத்தீங்கன்னா பள்ளி பாட புத்தகத்தின் கருத்துக்கள் பள்ளி பாட புத்தகத்துல சரிங்களா என்னென்ன டாபிக் இருக்கு அத ஃபுல்லாமே வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்ட் கொடுத்துறோம் இரண்டாவது மூல புத்தகம் சொல்லும்போதே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புக்குக்குமே ஒவ்வொரு ஆத்தரை நம்ம என்ன செஞ்சிருப்போம் ரெஃபர் பண்ணிருப்போம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழக வரலாறுனா டாக்டர் கேகே பிள்ளை அவர்களுடைய புக்கா இருக்கும் சதாசிவ பந்தாரத்தார் அவர்களுடைய புக்கா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து வெங்கடேஷன் அவர்களுடைய புத்தகம் இதே மாதிரி ஸ்டாண்டர்டா PGTRB க்கு தயாராக கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த 10 யூனிட்டுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம் சரிங்களா சோ அது பிறகு ஸ்கூல் புக்குக்கு நம்ம PDF கொடுத்துறோம் டெஸ்ட்மே உங்களுக்கு 180 டெஸ்ட் ஃபர்ஸ்ட் பள்ளி பாட புத்தகத்தை நம்ம கவர் பண்ணி கொடுத்துறோம் அடுத்து மூல புத்தகத்துல இருந்து இரண்டாவது எதுக்குமே நம்ம ஃப்ரீ கிளாஸ் கொடுத்துறோம் அப்ப தமிழ் பாடமாக இருக்கட்டும் இங்கிலீஷ் பாடமா இருக்கட்டும் மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு நம்ம ஃப்ரீ கிளாஸ் அதே மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்து உங்களுக்கு தேர்வுக்கும் 100% அரசு பணியை நம்ம நினைச்சறோம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறோம் So, இது போக இந்த ரெண்டுக்குமே ஆல்ரெடி அந்த book இருக்குது நான் ரெஃபர் பண்ணி இருக்கேன் என்கிட்ட இருக்குது எனக்கு வந்து டெஸ்ட் மட்டும் வேணும்னாலும் நம்ம டெஸ்ட் ப்ரொவைட் பண்றோம் அதற்கான தொகையை நீங்க குழுவை தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டு நீங்க டெஸ்ட்ல இணைஞ்சிக்கலாம் அதே மாதிரி UGTRB இங்கிலீஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இணைச்சறோம் ப்ரொவைட் பண்றோம் இங்கிலீஷ்க்கு மொத்தமா கொடுத்திருக்கக்கூடிய 10 யூனிட் இந்த 10 யூனிட்டுக்கு நம்ம 6 புத்தகம் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சறோம் அனுப்பிரோம் அதோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 क्वेश्चन and answer printed copy ஆவே நம்ம book உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிரோம் உங்களுக்கு printed copy-யும் நம்ம என்ன செஞ்சறோம் கொடுத்துறோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு நம்ம பண்ணக்கூடியது அது பிறகு நம்ம என்ன செஞ்சறோம் இங்கிலீஷ்க்கு பிராக்டீஸ் கிளாஸ் கொடுக்கிறோம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா paid class ஆ தான் நம்ம என்ன செய்றோம் இங்கிலீஷ்க்கு ஸ்டார்ட் பண்ணிரோம் தமிழ் அதே மாதிரி ஹிஸ்டரி மாதிரி நம்ம ஃப்ரீ கொடுக்கல அதே மாதிரி இதுக்கு டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணல இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம 10 யூனிட்டுக்கான புத்தகத்தை ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி 5000 क्वेश्चन and answer உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிரோம் பிராக்டீஸ் கிளாஸ் வேணும்னா நீங்க தனியா பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணல எனக்கு 10 யூனிட் மெட்டீரியல் மட்டும் போதுனாலும் வாங்கிக்கலாம் Question bank மட்டும் போதுனாலும் வாங்கிக்கலாம் ரெண்டையும் சேர்த்து வாங்கிக்கலாம் இது இங்கிலீஷ்க்கு நம்ம பண்ணக்கூடியது இதுதான் நம்ம நினைச்சறோம் ஏப்ரல் 14 ல இருந்து first நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய செக்ஷன் அடுத்து இரண்டாவது பகுதிக்கு நம்ம பிசிக்ஸா இருக்கட்டும் மேத்தமெட்டிக்ஸா இருக்கட்டும் ஜியோகிராஃபியா இருக்கட்டும் சோ பாட்னி இதுக்குலாம் நம்ம இரண்டாவது ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இரண்டாவது செக்ஷன் நம்ம நினைச்சிரோம் அறிவிப்போம் அப்ப இந்த 2023 ல நடைபெறக்கூடிய ஆசிரியர் நியமன தேர்வு தாள் 2 இதற்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறுவதற்கு 100% பணி உத்தரவாதத்துடன் நம்முடைய சுபி குழுமத்தின் சார்பாக டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்றோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பணியில் உங்களை இணைத்திட சுபி குழுவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இதனை குறித்த சந்தேகங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த எண்ணிற்கு நீங்க நினைச்சலாம் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் தொடர்ச்சியாக பெற்றிட இணைந்திருங்கள் சுபி குழுவினோடு நன்றி நண்பர்களே